வணக்கம். இதுக்கு பேர் ஸ்ரீ சக்கரம். எல்லாருமே ஸ்ரீ சக்கரத்தை என்ன பண்ணுறாங்க, தகுதியை வரைஞ்சி கரையில் மாட்டி வைக்கிறாங்க. அப்படி மாட்டி வச்சோம்னா அந்த சக்கரத்துக்கு நெய்வேத்தியம் வைக்கணும், சேண்டாளம் திருக்கணும், பூ வைக்கணும், யாரும் செய்கிறது கிடையாது. அதனால் சாபத்தை வாங்கிக்குவாங்க. இது என்ன சார் ஸ்ரீ சக்கரம் அப்படின்னா, இந்த ஸ்ரீ சக்கரத்தை வெளியுறுத்துற அகத்தியர் மெயின் ஆதிசங்கரன். அதாவது இதில் எத்தனை முக்கம் இருக்குது, நடு சென்ற ஒரு பிந்துன்னு ஒரு இதாக இருக்குது, இதுக்கு பேர் ஆதி. ஸ்ரீசக்கரம் என்பது என்ன தெரியுங்களா, உடம்புல தான் இருக்குது. உடம்புக்கு ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு செய்யாமல் வெளியே அந்த தகுதியை வளைஞ்சி வச்சு அதை பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இதான் அந்த தாத்பரியம். அச்சனா எல்லாமே அண்டத்தில் பிண்டத்தின்னு சொல்கிறான். ஸ்ரீசக்கரம் என்ன தெரியுங்களா, இறைவன் மனிதனை படைக்கும் பொழுது மனிதனோட தேவையை பூர்த்தி செய்வதற்காக 33 தெய்வங்களை படைத்தார். இந்த 33 தெய்வங்களுக்கும் 51 அதிதேவ, அதாவது பிரதமர், அடுத்தது குடியரசுத் தலைவர், அடுத்தது எம்பி, இவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும். எல்லா மக்களும் இருந்து அத்தனை கோடி மக்களும். அதுபோல் 33 தெய்வங்களுக்கும் 51 அதிதேவதைகள். அந்த அதிதேவதைகளுக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்குது. ஸ்ரீம் மகாலட்சுமி மந்திரம், கிளீம் இப்படி ஸ்ரீம் ஸ்ரீம் ஐம் அப்படின்னு ஒவ்வொரு மந்திர தேவதைக்கும் ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தோட வடிவம் தான் இந்த முக்கோணம். அப்போ ஜெர்மனில் டோனோஸ்கோப் என்ற கருவி வச்சு ஒருத்தர் ஊ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டோனோஸ்கோப் கருவியில் ஸ்ரீ சக்கரம் அதில் தெரியுது. அப்போ இது என்ன தெரியுது, ஓம் என்ற மந்திரத்தை சொன்னால் நம்ம உடம்புல ஸ்ரீ சக்கரம் ஆன்டிபயோட்டிக் இருக்குதுன்ற அர்த்தம். உள்ளுக்கு ஸ்ரீ சக்கரத்தை வழிபாடு செய்ய யாரும் சொல்லிக் கொடுக்கலையே, கரு குருசித்து சொல்லித்தரோம். அதனால் நீங்கள் மந்திரத்தை நீங்கள் ஓம் சொல்லி எந்த மந்திரம் சொல்கிறீங்களோ மனசு மனசில் ரத்த உதரணா காணாமல் அந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்யும். இதுதான் ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரம் என்பது எல்லா தேவதைகளுடைய மறைமுற ஒளியாகும். அதனால் எந்த மந்திரத்தை எடுத்தாலும் சரி, நம்முடைய ஆதிநாத வாசியை பயிர் செஞ்சுட்டு நீங்கள் ஓம் சொன்னால் ஸ்ரீசக்கரம் ஆக்டிவேஷன் ஆகுது. அந்த அதான் தலையாய் மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி எந்த மந்திரம் சொல்கிறீங்களோ அந்த மந்திரத்துடைய சக்தி உடம்பில் கலந்து நமக்கு அங்கிருந்து உடம்புல வெளிப்படுத்த வைக்கும். இந்த வித்தை உலகத்தில் எங்கேயுமே இல்லை, உறுதியாக கூற முடியும். 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுக. கோயிலில் ஒரு சிலை நிர்மாணம் பண்ணும் பொழுது சிலைக்கு கீழே ஸ்ரீசக்கரம் வச்சுருப்பாங்க. சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.